பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வத்தாய சாம் பிராப்யாய பிராபகாஸ்து நமஸ்ரீ நிதய நமகாம் அன்புள்ள விஜய் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயபூர்வமான இனிய நல்வாழ்த்துக்கள் அன்னை லக்ஷ்மி தேவியின் ஆயிரம் திருநாமங்களிலே நாம் இப்பொழுது ஐநூற்றி ஏழாவது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம் மகாபாரத போர் நடக்கிறது துரியோதனன் பல பல சக்தி வாய்ந்த மன்னர்களை எப்படியோ தன் பக்கலிலே ஈர்த்திருக்கான் பகதத்தன் என்று அதிலே ஒரு மன்னன் அவன் பாண்டு பாண்டவருடைய தகப்பனாருக்கு நண்பன் ரொம்ப வயசானவன் அவனை துரியோதனன் எப்படியோ தன் கட்சியில் வச்சிருக்கான் பகதத்தனுக்கு பாண்டு நண்பராக இருந்தாலும் பாண்டவர்களுக்கு பக்கலிலே கிருஷ்ணன் இருப்பதனால பகதத்தன் அந்த பக்கம் வரலை காரணம் பகதத்தன் நரகாசுரனுடைய மைந்தன் ஆகையினால் நரகனை அழித்தான் என்று கண்ணபிரான் மீது அவனுக்கு ஒரு கோபம் இருக்குது அதை நன்கு பயன்படுத்தி பாண்டவர்களுக்கு எதிராக அவனை தங்கள் பக்கலிலே தங்க வைத்தான் துரியோதனன் அப்போ பகதத்தன் ரொம்ப வயசானவன் தெரியறது அவனுக்கு கண்ணில் சாலேஸ்வரம் வந்து ஆகையினால் அந்த கண்ணை அவன் தூக்கி கட்டியிருக்கான் வேற வந்து அது கண்ணை தூக்கி கட்டியிருக்கான்னு வியாச பகவான் சொல்கிறார் அத்தோடு கூட அவன் போருக்கு வரான் ஏகப்பட்ட யானைகள் வச்சுருக்கான் அதை தவிர அவன்கிட்ட ஸ்பெஷல்லான ஒரு அஸ்திரம் இருந்தது அது அவங்க அப்பா அவனுக்கு கொடுத்தது அவங்க அப்பா சாட்சாத்து நாராயணனுடைய பிள்ளை தானே பகதத்தனுடைய அப்பா நரகாசுரன் நாராயணன் வராக எடுத்த பொழுது இருக்கும் பூமிக்கும் பிறந்தவன் ஆனால் தேவாதி தேவனுடைய பிள்ளையாக இருந்தும் அசுரத்தனத்தோடு இருந்ததுனால அவன் நரக்கனை நரகாசுரன் என்றே மக்கள் வழங்கினார்கள் இதிலிருந்து நாம் ரெண்டு புரிஞ்சுக்கணும் காக்காசுரன் ஓத்தேன் நரகாசுரன் ஓத்தன் காக்காசுரன் தேவேந்திரனுடைய பிள்ளை சுரனுடைய பிள்ளை ஆனால் அசுரன் ஆயிட்டான் நரகாசுரன் நாராயணனுடைய மகன் அசுரன் ஆயிட்டான் ஆக தேவத்தன்மை அசுரத்தன்மை இந்த இரண்டும் மக்களுடைய பண்பின் அடிப்படையிலே வருகிறது யாரொருவர் எம்பெருமானிட்ட கட்டளைப்படி வாழ வேண்டும் என்று வாழ்கிறார்களோ அவர்கள் தேவத்தன்மை நிறைந்தவர்கள் யாரொருத்தர் எம்பெருமானிட்ட கட்டளைகளை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் அசுரர்கள் இதுதான் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் டெஃபனிஷன் கீதையிலே கண்ணபிரான் தேவாசுர விபாகம் சொல்லி தேவர்கள் யார் தேவத்தன்மை உள்ளவர்கள் யார் அசுரத்தன்மை உள்ளவர்கள் யார் என்று தெளிவாக அருளியுள்ளான் கண்ணபிரான் நாராயணன் அவன் கொடுத்த கட்டளைகள் வேதங்கள் சாஸ்திரங்கள்ல இருக்குது அந்த கட்டளைகளை ஆணைகளை மீறாதவர்கள் தேவ பிரகிருதிகள் பொய் சொல்லாதவர்கள் உண்மையே பேசுபவர்கள் தாய் தகப்பனாரை பேணுபவர்கள் குருதேவனை மதிப்பவர்கள் விருந்தாளிகளை மதித்து வரவேற்பவர்கள் இப்படி நெறி நிற்பவர்கள் இவர்களெல்லாம் தெய்வீக சம்பத்து உடையவர்கள் இதற்கு நேர்மாறாக இருக்கக்கூடியவர்கள் வயதான அம்மா அப்பாக்களை முதியோர் முதியோர்கள தளணும் தளர்றவங்க அவங்களுக்கு பணிவிடை செய்யாமல் தூர தேசத்தில் போய் ஒதுங்கிறவங்க இவங்களையெல்லாம் பார்த்தோம்னா அசுரப்பிரதிகள்னு சொல்லலாம் இப்படி தேவப்பிரகிருதிகள் அசுரப்பிரதிகள் என்று விபாகத்தை கீதையில் கண்ணனே காட்டி கொடுத்துருக்கான் அப்பேற்பட்ட தேவப்பிரகிருதிகளுக்கு எதிர்த்தட்டாக வாழ்ந்ததுனால நரகன் தேவதேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் அசுரன் என்ற டேகோட நரகாசுரனாக உலாவி வந்தான்